ವೈಷ್ಣವ ಸಂಪ್ರದಾಯಂ ವಿಶಿಷ್ಟಾದ್ವೈತ ಸಿದ್ಧಾಂತಂ ಸಾಂಸ್ಕೃತ್ಲೇ ಸರಿ ಮಣಿಪ್ರವಾಡಂನ್ನು ಸುಳ್ಳಿಟ್ಟು ಸಂಸ್ಕೃತಮೂ ತಮಿಳೂ எக்கச்சக்கமாக கலந்த ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், ரொம்ப அழகான புது ஸ்டைல் மொழி. அதுலேயும் சரி, பழைய கொஞ்சம் கூட கலப்பில்லாத சுத்தமான தமிழில் பக்தி பாடல்கள் நிறைய உண்டு. ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹா. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். இந்த ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்கள்னு மூணு பேர் சொல்கிறார். பொய்கை ஆழ்வார், பூதத்து ஆழ்வார், பேயாழ்வார். இவா மூணு வரும். ஒரு தாயோட வயத்தில் பிறந்து ஜென்மமாகி பிறவி எடுத்தவா இல்லை. அவதாரங்கள், இமாகுலேட் கன்செப்ஷன் வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் உள்ள திருவகா என்ற திவ்யக்ஷேத்திரத்தில் உள்ள கோவில் குளத்தில் பொய்கை உள்ள தங்கத்தாமரையில் பிறந்தவர் அப்படின்னு சொல்கிறது. அதனால் அவருக்கு பொய்கை ஆழ்வார்னு காரண பெயர். மகாபலிபுரம் அல்லது மாமல்லபுரம், அங்கே வந்து ஒரு குருத்தி மலர், குறுக்கத்தி மலர், அதாவது நிலோத்பல மலர், அதில் அவதாரம் பண்ணவராம் பூதத்து ஆழ்வார். அவர் பூதத்து ஆழ்வார் இல்லை, அவர் புஷ்பத்து ஆழ்வார். ஒரு புஷ்பத்தில் பிறந்தவர். மூன்றாவது சொல்லப்பட வேண்டிய பேராழ்வார் வந்து மயிலாப்பூர் பெருமாள் கோவிலில் உள்ள ஒரு கணத்தில் பெருமாளனுடைய பட்டாகத்தியை, ஸ்வார்டு, அதனுடைய அம்சமாக அவதாரம் பண்ணவர். இவா மூணு பேரை பற்றி ஒரு கதை ஒன்று உண்டு. திருக்கோவிலூர்னு ஒரு ஊரில் பிரகண்ட முனிவருடைய ஆசிரமத்தில் பொய்கை ஆழ்வார் அடைக்கலம் செல்கிறார். எப்போனா ஒரு நாள் ராத்திரி, எக்கச்சக்கமான மழை, கும்மிருட்டு. சரி, போய் தங்கிக்கலாம்னு போய் கதவை தட்டுறார். ஒரு ரேழி, ஒரு சின்ன குச்சி, ஒரு சின்ன ரூம் தான் கிடைக்கிறது, ஒருத்தர் படுத்துக்கலாம், அவ்வளோதான் இடம். படுத்துட்டுருக்கார், பெருமாளை பற்றி நினச்சிட்டுருக்கார். திடீர்னு யாரோ கதவை தட்டுறார். உடனே பார்த்தா பூதத்தாழ்வார் சொட்ட சொட்ட மழையில் நினைஞ்சு நிற்கிறார். சரி வாங்கோ, ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம். சரி உட்காந்து ரெண்டு பேரும் சம்பாஷணை பண்ணிகிட்டு இருக்கா, பேசின்னு இருக்கா பெருமாளை பற்றி. அப்போ மறுபடியும் கதவை தட்டுறேன். யாருன்னு பார்த்தா பேராழ்வார் இருக்கிறார். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம்னு நின்றுட்டு இருக்கா. மழை விட்டவனும் வெளியில் போகணும்னு பார்த்தா அவன் எண்ணம் போது விடிட்டோம், சூரிய பெருமான் வரட்டும். ஆனால் நாளாக ஒருத்தர் போட்டு நெருக்கு நெருக்குன்னு நெருக்கிறார். திவாலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு விதத்தில் கூட ஒரு ஆள் வந்தது, இடம் இல்லை, கூட ஒரு ஆள். ஆனால் அதுக்குள்ளே ஏதோ ஒரு இன்பமும் இருக்குது. இது என்ன, இந்த புதிரை எப்படி அவுக்கிறது, ஹவு டு ஓவர் கம் திஸ் பசில் அப்படின்னு அவா யோஜனை பண்ணும்போது, பொய்கை ஆழ்வார் அவருக்கு எல்லாமே மெகா, எதுவுமே அவர் சின்னதாக செய்ய தெரியாது. ஒரு பாடல் பாசுரம், வெய்யம் தகழியாவார் கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன், சொல் மாலை இடர் ஆழி நீங்குகிறதே. வெய்யம் என்பது இந்த உலகம், தகழி என்பது அகல், கார்த்திகேயத்தராட மண் அகல் சின்னதா, அது மாதிரி ஒரு மெகா அகல். வார் உலகம் பூரா நீண்டு போனவன்,
கடல் இருக்க அதுதான் நெய். அம்மா இதெல்லாம் பண்ணியாச்சு, விளக்கு யாரடானா இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துக்கே பெரிய விளக்குக்கு வெய்ய கதிரோன்னு விளக்காக சூரிய பகவான் தான் விளக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய விளக்கு பண்ணி செய்ய சுடராழி யான் அடிக்கையே சூட்டினேன். அந்த சக்க சங்கு சக்கர கதாபாணியான பெருமாளுக்கு பதாரம் இந்தத்தில் இந்த பாட்டை, இந்த சொல்மாலையை, சொல்மாலைனா பாட்டு, இடராழி நீங்கவே இந்த உலகத்தில் இருக்கிற துன்பங்கள்லாம் போகட்டும் அப்படின்ட்டு நான் பாடினேன் அப்படின்னு அவர் சொல்லி முடித்த உடனே அதில் ஒரு நுட்பம், அகல் உள்ளது, நெய் உள்ளது, சுடர் உள்ளது, தெரியில்லை. திருவங்கத்து அமுதனார் என்ற ஒரு ஆச்சாரியன் சொல்கிறார், வருத்தும் புறவுருள் மாற்றையும் பொய்கிறான் மறையின் குறித்தின் பொருளையும் செந்தமிழையும் தன்னையும் கூட்டி ஒன்றை தெரித்தன் என்று எரித்த திருவடக்கு. வெளியில் இருக்கிற இருள் பொருந்து, இந்த இதில் பெரிய மெட்டஃபர் என்னன்னாக்க, இருளுங்கிறது இருட்டு, மருளுங்கிறது மனசில் இருக்கிற இருட்டு. வேதத்தின் பொருள்களையும் தமிழையும் தன்னையும் கூட்டி அதையே தெரியாகிட்டார் அவர். அதனால தான் அவர் வந்து ஒரு தனியாக ஒரு திரி போடலை, தன்னையே தெரியாக தீப ஏற்றி தீபச் சுடரை ஏற்றினார் அப்படின்னு சொல்கிறார் வந்து. ஆஹா, இந்த இவ்வளவு பெரிய வெளிச்சேர்க்கச்சு வந்து நம்ம மனசுக்கு வந்து ஒரு விளக்க ஏற்ற வேண்டாமா? ஸோ காங்கிரீட் உலகம், காங்கிரீட்டு சூரியன், காங்கிரீட்டு சமுதிரம், காங்கிரீட்டு இப்போ வர்றதெல்லாம் அப்ட்ராக்ட். அன்பே தகழியாக, ஆர்வமே நெய்யாக, இன்புருகு செந்த இடு திரியாக நண்புருகி ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் நாராயணருக்கு ஞானத்தமிழ் புரிந்தனான். அடடா, அவர் வந்து உலகத்தையே தகழினார், நான் வந்து அன்பை தகழினேன். மனசுக்குள்ளே இருக்கிற அன்பு வந்து உலகத்துக்கெல்லாம் சமானம். அந்த அன்பு தான் பக்தி, அந்த அன்பு தான் எல்லா விதமான நேயங்கள், மனித நேயங்கள். அந்த அன்பை அகலாக வச்சு ஆர்வத்தை தன்னுடைய ஈடுபாடை நெய்யாக உருக்கி இன்புருகு சிந்தை இடு தெரியாக இப்போ தாட் ப்ராசஸ் கொண்டு வர்றாரு. அவர் மனசில் இருக்கிற பக்தி இருக்கே அதை வந்து நான் தெரியாக போட்டு நண்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன். நான் ஏற்றின விளக்கு வந்து ஞானச்சுடர், பக்தியிலிருந்து ஞானம் மனசுக்கு வந்து ஒரு வெளிச்சம். மனசுக்கு விளக்கு ஏற்றுகிறார் நாராயணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான், நாராயணனுக்கு ஞானம் புரிந்த தமிழினால் நான் பாடும் பாடல் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஞானச்சுடர் விளக்கை ஏற்றினார். இந்த அக புற விளக்கு, வெளி உலகத்துக்கு விளக்கு சூரியன், மனசுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஞானச்சுடர் இவர் ஏற்றிட்டார். அதில் பார்க்குறார் பேரவர் இலக்ஷ்மி நாராயணனை, திருக்கண்டேன் பொன் மேனிக் கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன், சிறு கிளரும் பொன் ஆழி கண்டேன் புரிசங்கம் கண்டேன் என் ஆழி மன்னன் பால் என்று. அடடா, எல்லாருக்கும் சிபாரிசு பண்ணுறாளே, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறாளே. பெருமாள்கிட்ட போனோம்னா தாயார் மூலமாக தான் போனோம், பிராட்டி மகாலட்சுமி. ஸோ அந்த மகாலட்சுமி பார்த்தேன், அவள் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா, பொன் மேனி கண்டேன், இந்த அபரஞ்சி தங்கம்னு சொல்லுவாள், 24 கேரக்டர் அது, அது பளபளான்னு மின்னும், தகதகான்னு மின்னும், அந்த மாதிரி ஒரு திருமேனி. அந்த அவளுடைய அழகிய நிறத்தை கண்டேன், அப்புறம் யாரடான்னு பார்த்தா, இந்த பொன்னின் நிறம் போன்ற திருமகளின் நித்திய சேர்க்கையினால் பெருமானோட கரிய மேனியும் பொன்னிலத்தை பெற்றது. அதாவது அவர் பாசுரத்தில் பேழாளர் என்ன சொல்கிறார், அப்பா நீலமேக சாமணனே,
இந்த நீலமேக சாமளன்கிறது நீலம் மேகம் சாமளன், நீலமான மேகத்தான ஒன்று கருப்பு, கிருஷ்ணன் கிருஷ்ணனாலே கருப்பு. கண்ணதாசன் ஒரு இடத்துல சொல்கிறார், நீருண்ட மேகம் போல, நீருண்ட மேகம் வந்து கருப்பாக இருக்கும், அதான் நீலமேக சாமளன். அவருக்கு கூட வந்து தங்க சேர்ப்பை திருமேனி வந்து தகதகன்னு மின்னுறது என்ன தயார் கூட இருக்கணும், அப்பேற்பட்ட இருக்கன் அணிந்திரமும் கண்டு செருக்கிளரும் பொன்னு ஆழி கண்டேன். சண்டைக்கு தயாராக நின்றுருக்கு போர் போல, தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக சக்கராயுதம். புரிசங்கம் கை கண்டேன், இன்னொரு கையில் சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா. இந்த சங்கம், இந்த சங்க தான் பாஞ்சஜன்யம் என்ற சங்க ஊதி தான் மகாபாரத போரே ஆரம்பிக்கிறது. என் ஆழி வண்ணன் பால் என்று அகாரம் இந்த மாதிரி சேவிச்சுட்டேன். அவள் மூணு பேருக்கும் பெருமாளோட தரிசனம் கிடைக்கிறது. தெய்வத்தை சந்திக்கணும்னு ஒரு ஆர்வம், அதுக்காக காத்திருக்கிறது. எப்படி படுத்து அமர்ந்து நின்று ஆன்மா தேடுறது, தெய்வம் தோன்றுறது, தெய்வத்தோடு பேசி சந்திப்பு நடக்கிறது. இந்த மூன்று பாசுரங்களும் ரொம்ப அழகாக ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் பக்தி இலக்கியத்தினுடைய சாராம்சம், குவிண்டசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.